கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் நான் அவரை நன்றியோடு நான் துதித்து தோன்றிருக்கிறேன். நம்ம இப்போ தியானிக்க வேண்டிய அந்த வேத பகுதி யோவான் 19:28. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு தாகம் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமாய் இருக்கிறது, தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கடலை உண்டாக்கினவருக்கு தாகம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லப்படும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். அவருடைய தாகத்தை ஒரு வார்த்தையில சொல்லி அவரோட தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் அவர் ஆறுகளையும் நேரிகளையும் குளங்களையும் உண்டாக்கினவருக்கு ஒரு தாகம், கற்பாறையில் நீரூற்றை உண்டாக்கினவருக்கு தாகம். இப்படி நம்மளுடைய தேவாதி தேவன் இவ்வளவு காரியங்களை உண்டாக்கிறது. கடல்களை உண்டாக்கி இருக்கிறாரு, கற்பாறையில் நீரூற்றுகளை உண்டாக்கி இருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் படைத்த நம்மளுடைய தேவாதின் தேவனுக்கு அவர் சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. யாருமே நம் ஏது தாகமாய் இருக்கிறார், எதற்காக இந்த தாகம், ஏன் இந்த தாகம் என்று அவர் சொல்லுகிறார். சரீர பிரகாரமான தாகமா அவருக்கு இல்லை, ஆத்மா தாகமா என்று சொன்னால் அவர் யார் மேல் தாகமாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். யார் மேல் தாகம் என்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல் அவர் தாகமாயிருக்கிறார். ஏன், எதற்காக இந்த தாகம் ஜனங்கள் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னா, எரிகிற அந்த நரகத்திற்கு அவங்க போகாதபடி ஜனங்கள் எல்லாம் தப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் தாகமாயிருக்கிறார். ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லையே, அவருக்கு சரீர பிரகாரமான தாகம் இல்லை, ஆத்ம தாகம் கொண்டவராய் இருக்கிறார். ஆம், இதுக்கு எவ்வளவு மக்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறியாதபடி அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே. அந்த அழிந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அறியாத அந்த ஆத்மாக்களை நினைத்து அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல நம்ம பார்க்கிறோம் யோவான் 4:9. அதுல நம்ம அந்த 4 அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம்னு சொன்னா, சமாரியா நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்திரீ அவர் கிணற்று பக்கத்துல தண்ணீர் எடுக்க ஒரு கிணற்றுக்கு அவ வருகிறாள். அவ வர்ற அந்த நேரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 6 மணி நேரமா இருந்ததுன்னு சொல்லி. 6 மணி நேரம் அப்படின்னு சொன்னா அது மதிய நேரம் என்று சொல்கிறார்கள். எல்லாருமே காலையில தண்ணி எடுக்க போறோம்னா ஒன்னா காலையில நேரத்துல போவாங்க, இல்லாட்டி சாயங்கால நேரத்துல அவங்க போவாங்க. ஆனால் இந்த சமாரிய ஸ்திரீ யாருமே வெளியில போகாத அந்த நேரத்துல, யாருமே வராத அந்த நேரத்துல தண்ணீர் எடுக்க போகிறார். நம்ம எல்லாம் வீட்டுல இருந்தாலும் இப்ப வைப்பு அப்படி எல்லாம் இருக்கு. நம்ம இன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வீட்டுல இருந்தாலும் கிணத்துக்கு தண்ணிக்கு போவாங்க,
அப்போ அப்போ இருக்கிற அந்த கிணறு தெளிச்சு இருக்கும், போய் இறங்கி ஓண்டு எடுத்துட்டு வருவாங்க. சில கிணறுல மரம் போட்டு அதுல ஒரு உள்ள போட்டு கயிறு பக்கெட் கட்டி தண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை. ஆனா அப்படி இருக்கிற அந்த நேரத்துல இவள் வந்து அந்த மதியம் நேரம்னா நம்ம யாருமே ஐயோ வெயில இருக்கு, நம்ம எப்படி இந்த டைம் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரியான அந்த நேரத்தை அவள் என்ன பண்றா, யூஸ் பண்ற அந்த நேரத்துல யாரும் சேனல்கள் வர மாட்டாங்க, எல்லா நபர்களும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. இந்த நேரத்துல நம்ம போய் தண்ணீர் எடுத்துட்டு நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அவ அந்த கிணற்றுக்கு பக்கத்துல தண்ணீர் எடுக்க வந்துட்டு இருக்கு. அப்ப அப்படியே நினைச்சு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த கிணத்து கிட்ட வந்த உடனே அதை பார்க்கலாம், கிணத்து பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஏறியும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறார். அவளுக்கு தெரியாது, என்னடா நம்ம வர்ற வரைக்கும் யாருமே இல்லையே, ஆனா இப்ப இந்த கிணத்து பக்கத்துல வந்தோடனே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவளுக்கு அது ஒரு அது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பயமான சூழ்நிலையா கூட அவளுக்கு அந்த நேரத்துல இருந்திருக்கலாம். யாரு கண்ணால படக்கூடாதுன்னு நினைச்சேன், பார்த்து இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி அவ அந்த தண்ணீர் எடுக்க அவ குடத்தை கொண்டு போற நேரத்துல இயேசு அவங்க கேக்குறாரு, எனக்கு தாகமாய் இருக்கிறேன் தண்ணீர் குடுப்பியான்னு கேக்குறாரு. அப்ப இந்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ நிறைய காரியங்கள் அவர்கிட்ட பேசுறா, பேசும்போது அவர் சொல்ற, நீ இந்த தண்ணி குடிக்கிறவங்களுக்கு திருப்பியும் தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கற இந்த தண்ணீர் வந்து காலமாய் ஜீவ ஊற்றாய் இருக்கும், இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு அந்த ஸ்திரீயை நோக்கி பேசுற. உடனே அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஐயோ இந்த ஜனங்கள் நம்ம கடந்து வந்து இந்த கிணத்துல நம்ம தண்ணி எடுத்துட்டு நம்ம போறதுல அவங்க பாக்குற பார்வை அப்படியே பார்த்தாலும் நம்மள மதிக்க மாட்டாங்களே, நம்மள கேவலமா பார்ப்பாங்களே. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இவரு இந்த தண்ணி குடிச்சா தாகமே ஆகாதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த தண்ணியை நம்ம வாங்கிக்கலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட, அப்ப நீங்க அந்த தண்ணியை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குற. அப்ப ஆண்டவர் சொல்ற, சமாரிய ஸ்திரீயோட அவளோட வாழ்க்கை அவ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு அவளுடைய எல்லா ரகசிய காரியங்களையும் அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்ற. சொல்லும் போது உடனே அவ என்ன, இப்படி யாரு தீர்க்கதரிசியா, என்னுடைய எல்லா காரியங்களையும் அப்படியே சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவ ஆச்சரியப்பட்டு, இவ அந்த நீங்க என்ன ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. கேட்டுட்டு இவளுக்கு அந்த செகண்ட் அந்த குடத்தை வச்சுட்டு அவ ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சுட்டான். ஊருக்குள்ள போய் எல்லா ஜனங்கள் கிட்டையும் சொல்றேன், நான் தண்ணி எடுக்க அந்த கிணத்துக்கு நான் போனேன், அந்த இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் அவர் எனக்கு சொல்ல அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அவர் யாருன்னு தெரியல, நேரடியா வருகிறாருன்னு சொல்றாங்களே அந்த கிறிஸ்து தானா, எல்லாரும் வந்து அவரை பாருங்க அப்படின்னு எல்லா ஜனங்களிடத்திலும் போய் அவ ஊருக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் அவ அப்படி சந்திச்ச நிமிஷத்துல எப்படி அவளுக்கு இவ்வளவு ஒரு தைரியமா இந்த காரியங்களை போய் அவ சொல்ல ஆரம்பிச்ச, ஒரு நிமிஷம் நம்ம யோசனம், அவ வரும்போது தண்ணி எடுக்க வரும்போது பயந்துட்டு வர்றா, ஐயோ நம்மளை யாரும் பார்த்திருக்கூடாது, நம்மளை பார்த்த அந்த ஜனங்கள் மதிக்க மாட்டாங்க,
கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு பயந்து பயந்து அந்த கிணத்துக்கிட்ட தண்ணி எடுக்க வந்தவர் இப்ப அந்த தண்ணி எடுக்காம அந்த குடத்தை அங்க அப்படியே கிணத்துக்கிட்ட வச்சுட்டு ஜனங்கள் கிட்ட தைரியமா ஓடி போய் நீங்க பாருங்க என்னுடைய ரகசிய காரியங்கள் எனக்கு என்னென்ன என்னோட வாழ்க்கையில் நடந்ததோ அத்தனையும் அவர் சொல்ற வந்து பாருங்கள் தைரியமா ஒவ்வொரு ஜனங்கள் கிட்ட கிறிஸ்துவை அவ போய் அவர் சொல்றான். ஏன் அவளுக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த தைரியம் வந்ததுன்னு சொல்லி சொன்னான். இயேசுவை சந்தித்த அந்த செகண்ட்லயே அவளுக்குள்ள ஒரு மனம் மாற்றம் வந்தது. இப்ப அவளுடைய இருதயம் இயேசுப்பா சொன்னார் என்னோட தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி அவர் தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி சொன்னது அவளுடைய பாவ இருதயமாகி அந்த நிலத்துக்குள்ள இந்த பரிசுத்த ரட்சிப்பாகிய ஜீவ நீரூற்ற அவன் இருதயத்துக்குள்ள வைக்கணும் அந்த ரட்சிப்பை வைக்கணுங்கிறவருடைய தாகம் ஈர்த்தப்பாக்குள்ள இருந்தது. அந்த தாகத்தை அவர் இருதயத்துக்குள்ள அவர் போட்டாரு. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அவளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அதனால அவ உடனே அந்த ஜனங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பை அறிவிக்க ஓடிட்டான். ஏன்னு சொன்னா இயேசுவை சந்தித்த அந்த செகண்ட்ல அவளுடைய பாவ வாழ்க்கை மாறுச்சு. வறண்டு போயிருந்த அவளுடைய வாழ்க்கை ரட்சிப்பின் ஜீவ நீரூற்றாய் மாற ஆரம்பிச்சு. இந்த ரட்சிப்பின் ஜீவன நீர் ஊற்று அவை சுமந்து கொண்டு அநேக ஜனங்களுக்கு அவ கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த தாகத்தை தான் கர்த்தர் அவளுக்குள்ள ஊற்ற எதிர்பார்த்து கற்றுக் கொண்டிருந்தார். அவர் ஒரு தீர்க்க தரிசி. இந்த நேரத்துல இந்த பெண் இந்த இடத்துல வருவா அவளுக்குள்ள இந்த காரியங்களை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம போடணும் அப்படின்னு ஈர்த்தப்ப அந்த இடத்துல காத்து கொண்டிருந்தார். அந்த தாகத்தை அவர் அவளுக்குள்ள வச்சுட்டார். நான் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் வந்து நாங்க கும்பகோணம் ஊழியத்துக்கு நாங்க எப்பவும் நாங்க போயிட்டு இருக்கிறோம் மாதம் மாதம். அப்படி பிப்ரவரி மாதம் நாங்க ஊழியத்துக்கு நாங்க கடந்து போயிருந்ததால இல்ல, ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக என் மகளோட சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணன பிள்ளைகள் வந்து ஆன்டி நீங்க கிராம ஊழியத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் வந்து அந்த ஊழியத்தை நாங்க பார்க்கணும், நாங்களும் சிறுவர் ஊழியம் நாங்க செய்யறோம், நீங்க அங்க எப்படி பண்றீங்க, கிராம மக்களை எப்படி சந்திக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். எங்க கூட ஒரு டீம் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அஞ்சு பேர்த்த கூட்டிட்டு வரேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தேன். அப்ப ஆந்திராவில இருந்து அந்த அஞ்சு மூணு பாய்ஸ் ரெண்டு கேர்ள்ஸ் அப்படி அவங்க வந்திருந்தாங்க. 6 மணிக்கு வந்தாங்க, நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம், போனோம், குளிச்சோம், 10 மணிக்கு பஸ் ஏறணும், கிராமம் முழுவதும் ஊழியம் செஞ்சோம், திருப்பி நைட்டு நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு 10 மணிக்கு நாங்க வந்த அப்போ அப்பதான் நாங்க ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி நாங்க பேசிக் கொள்வோம். ஏன்னா வந்தா எங்களுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு அந்த டைம் மிஸ் பண்ணனா பஸ் இல்லை. அதனால ரொம்ப அர்ஜென்டா ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க துரிதமா செஞ்சு நாங்க ஊழியத்துக்குள்ள போக நாங்க ஆரம்பிச்சோம். எல்லாம் அங்கங்க கிராமத்துக்குள்ள போய் ஒவ்வொரு குழந்தைகளை சந்திக்கிறது, பெரியவங்களை சந்திக்கிறது, தட்டியத்தை சொல்றது, எல்லா காரியங்களும் முடிச்சு திரும்பி நைட் எங்களுக்கு ஒரு 8:30 வந்து குறிச்சு நாங்க இருக்கிற இடத்துக்கு வரும்போது 10. அதுக்கு போய் எங்களுடைய செப காரியங்களை முடிச்சு நாங்க இந்த எங்க உன்னுடைய சாட்சி என்ன, நீ எப்படி வந்த அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாங்க அறிமுகப்படுத்தி நாங்க பேசும் பொழுது அதுல ஒரு மகளை குறிச்சு சொல்லி சொன்னாங்க, ஆண்டி இவளுக்கு திருமணமாகி 7 நாள் ஆச்சு,
இப்போ கணவனும் மனைவியும் இந்த ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை கிராம ஊழியம் செய்வதற்கு அவளுக்கு ரொம்ப ஆசை. நவம்பர் மாசத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறான், எப்படியாவது இப்ப திருமண காரியங்கள் ஆண்டி வச்சிருக்கிறாங்க, அது முடிஞ்ச உடனே நம்ம பிப்ரவரி மாதம் ஆண்டி கூட போய் அந்த ஊழியம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். திருமணம் அந்த ஆந்திரால இருந்து கும்பகோணம் வர்றதுக்கு 2 நாள், அப்ப திருமணம் ஆகி 5 நாள்ல அவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க. அந்த மகளுக்குள்ள ஒரு தாகம், திருமணம் ஆன உடனே என்னோட கணவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு அவன் நினைக்கல, தன் கணவர் கிட்ட அவள் சொல்றா. அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 21, அந்த பையனுக்கு 25. அப்போ அவன் ஓ ஊழியம் நம்ம செய்யல, நம்ம கர்த்தருடைய காரியத்தை செய்யலான்னு அவ்வளோ தாகத்தோட வந்தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தாகம்? ஒரு ஊழியம் செய்வதற்கு திருமணம் ஆகி 5 நாள்ல 2 நாள் டிராவல் பண்றாங்க, 7வது நாள் வந்து கிராமத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்க அப்படி ஊழியம் செய்யறாங்கன்னா அவங்களுக்குள்ள உலக பிரகாரமாய் திருமணமான பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டு கர்த்தரை மாத்திர தேடுறதுல அந்த பிள்ளைகள் தாகமா இருந்ததுனால கர்த்தரோட ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சுமந்துட்டு அந்த கிராமங்களுக்குள்ள அந்த பிள்ளைகள் வந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம தாகத்தோட இருக்கிறோமா? நம்மளுடைய தாகம் இன்னைக்கு நம்ம எத்தன் மேல இருக்கு? நம்ம நல்லா கொஞ்சம் பணம் சேர்த்தி நல்ல ஒரு சூப்பர் வீடா வாங்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டு மேல தாகமா இருக்கிறோமா? நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்படி ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நம்ம கார் வாங்குறதுல தாகமாயி இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு எத்தனை மேல நம்ம தாகமாயி இருக்கிறோம்? ஊழியம் செய்யறதுல தாகமாயி இருக்கிறோமா? அந்த சமாரிய ஸ்திரீயை நம்ம பார்க்கும்போது பாருங்க, மத்தியான நேரத்துல வந்தா அந்த செகண்ட் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா அந்த ரகசிய காரியங்களை கர்த்தர் சொன்ன உடனே அந்த செகண்ட் அவளுக்குள்ள ஒரு மனமாற்றம், உடனே ஓடுற ஊருக்குள்ள அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் பாருங்க அவரு கிறிஸ்துவா நீங்க பண்ணு பாருங்க எப்படி அந்த ஜனங்களை அவ கர்த்தர்கிட்ட அவ கொண்டு வர்றா. அப்ப அவன் நினைக்கலையே, ஐயோ நம்ம இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்களே, நம்மளை கண்ட பிடிக்காதே, நம்மளை மடிக்க மாட்டாங்களே அப்படின்னு அந்த எண்ணங்கள் எல்லாம் அவளுக்குள்ளேயே இல்லையே. வரும்போது பயத்தோட வந்தாலும் அந்த பயம் அவளுக்குள்ள இல்லையே. இயேசுவை சந்தித்த செகண்ட் அந்த பயம் அவளுக்குள்ள. அப்ப அவளுடைய ஒரே நோக்கம் அந்த மாத்திரம் அவ பற்றி கொண்டு கிராமங்களுக்குள்ள போய் ஜனங்களுக்குள்ள கிறிஸ்துவை பற்றி அவ சொன்னான். நாம இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவோ காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ ஆத்து மக்கள் அழிந்து போயிட்டு இருக்காங்க. டீன்ஸ் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அவங்க பாவ காரியங்கள்ல, யூத் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு காரியத்துல பாதிக்கப்படுறாங்க. அப்ப இதுக்காக நம்ம போய் அந்த பிள்ளைகளை பாக்குறோமே, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? இல்ல அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை நம்ம போய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம சொல்றோமா? கர்த்தருடைய தாகமே மக்களுக்கு ரட்சிப்பை சொல்லணும், ரட்சிப்பை கொடுக்கணும். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குள்ள அந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதுனால கர்த்தருடைய தாகம் அவருடைய தாகத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இன்னைக்கு போறோமா? இயேசுப்ப மத்தியான வேலையில போய் சந்திக்கிறார். நம்ம இன்னைக்கு மத்தியானம் வெயில்ல ஐயோ ஊழியம் போலாம் அப்படின்னு, ஐயோ மத்தியானமா ரொம்ப வெயிலா இருக்குமே எப்படி நம்ம போறது, இன்னைக்கு அப்படியே நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு வேற, தாகமா இருக்கிற ஜனங்களை தான் கர்த்தர் தேடுற. நமக்கு எப்படிப்பட்ட தாகம்! யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீதி மேல் பசி
தாகம் லூக்கா 18 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் வந்து தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷர்களை மதிக்க தெரியாதவன். அவன் கிட்ட ஒரு ஏழை விதவை போய் சொல்றான், எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, அத நீங்க கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்றான். ஆனா வெகு காலமாய் அந்த வேதத்துல சொல்லப்பட்டது, வெகு காலமாய் இவன் அலட்டிட்டே இருந்தாலும் கூட அதுக்கு அவன் ஒரு நீதியே செய்யல. அப்ப அவனே சில நாள் கழிச்சு அவன் யோசனை பண்றான், ஐயோ ரொம்ப நாளா இந்த விதவை என்ன அலட்டிட்டே இருக்காளே, இதுக்கு ஒரு நீதி நம்ம செய்யணும், ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு அவன் யோசனை பண்றான். அந்த விதவைக்கு தெரியும் யாருக்குமே பயப்பட மாட்டான் அப்படின்னு, ஆனாலும் அவனுக்கு ஒரு நீதி தேவை அப்படிங்கறனால அவன் வீட்டுக்கிட்டு வெளியே வரும்போது ஐயா எனக்கு இதுல ஒரு நீதி செய்யுங்கன்னு கேட்டிருப்பான். அவன் வெளியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வர்ற டைம் அவன் வீட்டு பக்கத்துல இருந்து ஐயா எனக்கு ஒரு நீதி செய்யுங்கன்னு அவன் கேட்டிருப்பான். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் அவனை அவன் அலட்டி கொண்டிருந்தாலும் சரி, அதுலயே பாத்தீங்கன்னா காலமாய் அந்த காரியத்தை அவன் ஸ்டெப்பை எடுக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவனே யோசனை பண்றான், இவ்வளவு நாளா இந்த விதவை நம்மள கேட்டுட்டு இருக்கிறாளே, நம்ம தேவனை மதிக்காதன மனுஷனை மதிக்காத என்னைய ஒரு மனுஷனா இந்த விதவை மதிச்சு நம்ம கிட்ட சொல்றாளே, இவளுக்கு ஒரு நீதி நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த நியாயாதிபதி நினைக்கிறான். அப்ப அந்த அநீதி செய்யற அந்த மனுஷனே ஒரு நீதி செய்யணும்னு அவனுக்குள்ள ஒரு தாகம் உண்டாது. அப்போ நம்ம நீதியின் மேலையும் நம்ம தாகமாய் இருக்கணும், ரட்சிப்பின் தாகம், நீதி செய்யறதுலயும் நமக்கு ஒரு தியாகம் வேண்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாகம் உள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லி. நம்ம தாகம் தாகம்னு சொல்றோம், நம்ம எதன் மேலெல்லாம் நம்ம தாகமாயிருக்கிறோம், உலக காரியங்கள் மேல நம்ம தாகமாயிருக்கிறோம், ஆனா கர்த்தரை தேடுறதுல நமக்கு தாகம் இல்லையே. நம்ம எப்படி நம்ம இருக்கணும் கர்த்தர் விரும்புறார், நம்ம தாகத்தோடு கர்த்தரை தேடணும் கர்த்தர் விரும்புறார். நம்ம தேடும் போது அந்த தாகம், கர்த்தரை தேடும் போது ஒரு தாகம், அப்படி நம்ம கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்பட்டு அவருடைய அன்பினால் நம்மளை நிரப்புவார். நம்ம தாகத்தோடு தேடும் போது அவருடைய அன்பால நம்மளை நிரப்புவார். வேதத்தை படிக்கிறோங்க நம்ம, அப்ப வேதத்தை நம்ம படிக்கும் போது ஒரு தாகம், தாகத்தோட நம்ம வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது ஏதப்பா அந்த வேத ஒரு அறிவை நமக்கு கொடுத்தார். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தை அறிகிற அறிவுனால் அப்படின்னு. அப்ப அந்த வேத அறிவு வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுப்பான். தாகத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆழங்களையும் ரகசியங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம தேடுற ஒவ்வொரு காரியங்களுமே ஜெபமாகட்டும் வேத வாசிப்பாகட்டும் நம்ம செய்கிற ஊழியம் பாருங்க, தாகத்தோடு நம்ம ஊழியம் செய்யும் போது கர்த்தர் வல்லமைகளையும் வரங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம எந்த அளவுக்கு தாகத்தோட தேடுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த தாகத்தை அந்த ஆசீர்வாதங்கள் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது சொன்னான். இன்னைக்கு நம்ம அப்பேற்பட்ட ஒரு காரியங்களாய் தேடுறோமா, தாகத்தோட தேடுறோமா, கர்த்தரை தேடுறோமா? இன்னைக்கு அழிந்து போகிற ஆத்துமக்கள் எவ்வளவு, அதுக்கு தாகத்தோட நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையே? அந்த தாகத்தோடு நம்ம ஜெபிக்க
கட்டண சமூகத்துல நம்மளை நம்ம அர்ப்பணிக்கலாம். நம்ம தேடுறதுல ஒரு தாகம், நமக்காக அழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நம்ம இயேசுவுக்காக நம்ம தாகத்தோடு அவர் ரட்சிப்பின் நம்ம சுமந்துகிட்டு அநேக மக்களுக்கு அவரோட தாகத்தை தீர்க்கும்படியாய் அவரோட சுவிசேஷத்தை சொல்லும். அவருடைய தாகம் அவருடைய மகிமையை நமக்கு கொண்டு வரும். அவர் தாகத்தோட நம்ம தேடும் போது அவருடைய மகிமையின் ரத்தம் நம்மளை மூடிக்கொள்ளும். கர்த்தருடைய காரியங்களை நாம் அறிந்து நம்ம கர்த்தருக்காக நம்ம செயல்படுவோம். நாம் ஜெபிக்கலாம், நல்ல பிதாவே நம்மை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நேரத்திலும் சுவாமி இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே அடிமைக்கு கொடுத்த இந்த நல்ல சாக்கிய பாக்கியத்துக்காக நம்மை நன்றியோடு நாம் துதிக்கிறேன் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவாமி உம்முடைய ரட்சிப்பாகிய ஜீவ நீரூற்று ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள பாயம் பிடிக்க நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீவ நீரூற்று இந்த ரட்சிப்பின் நீரூற்று அன்றுவரை நாங்கள் வாங்கி நாங்கள் சும்மா இருக்காதபடிக்கு அந்த சமாரிய ஸ்திரீ ஓடி போய் அநேக ஜனங்களுக்குள்ள உம்முடைய அந்த ரட்சிப்பை சொன்னாலே சுவாமி அத்தேனிவள சுவாமி நாங்களும் அநேகருக்கு உம்முடைய ரட்சிப்பாகிய ஜீவ நீரூற்றை அறிவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே கிருபை செய்யும்படிக்கு உங்கள் கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் செயல்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் நான் செபிக்கிறேன் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.